Shalom to all of you. All right, Nangal. Kuruhiya in the Pumi in Malkeile. Our the Tutate are in the Ennathuke. Upadi Patadan or Rukhala Katatale, Urukuria. 2019 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சது. யேசுவா வந்து அவரது ஊழியத்தை நடப்பித்து இப்ப நாங்கள் கேள்வி கேட்கவிடும் உணர்வடைய, ஏன் இந்த காலத்துக்கு ஜீவிக்க எங்களை கொண்டு வந்தார்? மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதில்லை இருந்து 6000 வருஷங்கள் முடிந்து போகிறது. அப்ப அந்த 6000 வருஷங்களிலே ஜனங்கள் ஜீவித்தார்கள். Like in the days of Noah-வின் காலத்திலே, லோத்துவின் காலத்திலே, say அதன் பிறகு பல பல காலகட்டங்களில் ஜீவித்த ஜனங்கள், மோசேயின் காலம், அவர்களுடைய வாழ்க்கை தேவனாலே அந்தந்த டைமுக்கு கொண்டு வரப்பட்டு. வாட் அபவுட் தி ப்ராஃபெட்ஸ்? குறிப்பாக ஒரு பெண் எஸ்டர், a Jewish girl, அவளை யூதர்களுக்கு விடுதலைக்காக தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சுப்பார். விடுதலைக்காக அவளுடைய அங்கிள் மருதகாயினால் வழி நடத்தப்பட்டு சின்ன வயதிலே வேத வாக்கியங்கள் கற்பிக்கப்பட்டு, அண்ட் தென் she came to the power, became the queen. அவளுடைய பணியை செய்தாள். At the risk of her life, அவளுடைய வாழ்க்கை விதியாக நாட்டப்படாமல் யூதர்களுக்கு அந்த விடுதலைக்காக பரிந்து பேச முடியவில்லை. புருஷனாயிருந்தும் ராஜா, இதெல்லாம் உங்களுக்கு வாசித்தாக்களுக்கு தெரியும். ஸோ இந்த காலகட்டத்திலே நாங்கள் பிறந்து நாங்கள் ஜீவிப்பது எதற்காக? முதலாம் உலக மகாயுத்தம் நடந்தது, அவைகளுக்குள்ளே நாங்கள் இல்லை. இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்தது, அவைகளுக்குள் நாங்கள் இல்லை. இப்படி இப்படியாக இந்த காலத்திலே, அதுவும் போன வருஷம் தொடக்கம் இருந்தா போல, இந்த கொலை நோய் யேசுவா முன்னறிவித்து அவர் வருவதற்கு முன்பதாக யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், கொலை நோய்கள், இவைகள் ஆங்காங்கே தொடங்கும் என்று அவர் சொன்னார். ஆனாலும் முடிவு உடனே வராது. பலர் மனத்தாங்கல் அடைவார்கள், பலர் ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். உலகமல்ல, இது தேவ ஜனத்துக்குள்ளே. உனக்கு விளங்கும்படியா சொன்னால், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்குள்ளே, அது யூதர்களுக்குள்ளே. Why we are living in such a time like this? இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாமே உயிரோடு இருந்து வாழ்கிறது மட்டுமல்ல,
ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம்? எதற்காக? தேவத்துவம், தரியை மகனையும் அறிவது, அவரோட ஐக்கியம், எப்படியாக கழுகை குறித்து அவர் சொல்லியிருந்தார், ஆவியை குறித்து படித்தோம், அவருடைய பிரசன்னம், ருவாக், அது ஒரு மொழிபெயர்ப்பு காற்று, அடுத்தது ஆவி, கண்கள் காண முடியாத காற்றை காண முடியாதது போல இருதயம், மனம், பிரசன்னம், முகம், கரவி யாவுமே தேவனை குறிக்கிறது. So we studied about how அவரது வார்த்தை அந்த காற்று தகுந்த நேரத்திலே வந்தாது, தூக்குற மாதிரி ஒன்று பின் ஒன்றாக தேவன் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். அதுலேயே நான் சொன்னேன், சட்டைகளை அடித்து கிளம்புவார்கள் அல்ல, சட்டைகளை விரித்து அடித்தண்டால் எங்களுடைய பலன் வரும். சட்டங்களை விருத்த நேரம் அதை தூக்கி பிடிப்பது காற்று, ருவாக், ஆவி. அவருடைய வார்த்தை ஆவியின் ஜீவனும். சோ இவைகளை எல்லாம் பார்த்து வரும் ஒரு அறிவிக்காக படிக்கிறோமா? கடைசியில் இப்ப வந்து விதைகளை குறித்த இதை பார்த்து, குறிப்பாக நான் உங்களுக்கு அந்த கோதுமை மணியாவது எடுத்து போட்டு, தென் பம்பாசு விதை எல்லாரும் அறிந்தது, அது நம்முடைய தற்காலிக வாழ்க்கைக்கு நிழலாயிருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு காற்று கொடுத்தது. எப்படி அந்த விதை மண்ணுக்கு கீழே புதையாமல், யோசுவா சொல்கிறார், விழுந்து சாகாமல், அவருடைய தோற்றம் மறையாமல் உள்ளே இருக்கிற அந்த புதிய ஜீவன் வெளியே வர முடியாது. அதுக்குத்தான் தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் அதை எடுத்து அவன் நேரத்திலே நாட்டுகிறான், அது வேறுபட்டு முளைக்க ஆரம்பிக்கிறது. அவை இரவிலே படுத்து பகலிலே எழுந்து எப்படியாக அது வளர்கிறது என்றே அறியாதிருக்கிறான். இது உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒப்பாகி இருக்கிறது. இந்த போலியான தற்காலிகமான வாழ்க்கைக்கு சாகாமல், அதை வறுக்காமல், எங்களை நாங்களே வறுக்காமல், அந்த விதையில் இருந்து வெளியே வரும் புதிய ஜீவனை அதி உயர்ந்த தேவன் கற்பத்திலே எங்களை உருவாக்கும் நேரம், அவர் வைத்திருந்த திட்டம் அதுதான். அந்த விதையினால் வெளியே வரும் அந்த புதிய ஒரு சிருஷ்டிப்பு யேசுவாவுக்குள்ளாக மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வேலைகளை செய்கிறதுக்கு அவருடைய செய்கையாயிருக்கிறோம். I will speak to you as the Lord leads.
okay? யேசுவாவுக்கு பின்னால் போறது என்றால் என்ன? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள எல்லாரும் பொதுவாக வாயினாலே யார் கேட்டாலும் ஆர் யூ கிறிஸ்டியன், எஸ். இன்னும் சிலர் நான் ஒரு கத்தோலிக்கன், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், அசம்பிளிஸ் ஆஃப் காட், சிபிஎம், நான் அது, நீ அது, அந்த சபை, இந்த சபை, அப்படி என்று சொல்லுவேன். பொது ஜனங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று தான் தெரியும். கிறிஸ்தவர்களாக இருப்பதென்றால் என்ன, அது ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு தெரியாது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் உலகெங்கும் எதற்காக அவர்கள் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகிறார்கள்? சூரிய நாளிலே, ஒரு சிலர் ஓய்வு நாளிலே, அவர்கள் வாழ்க்கை யாரை பின்தொடர்கிறது? No idea. ஏனென்றால் பிசாசின் கிளைக்கும் வஞ்சிக்கப்பட்ட நாட்களிலே எபேசியர் 2 கூறப்பட்ட அந்த வாழ்க்கையை நாங்கள் ஜீவித்தோம். யோசனைகள், வாஞ்சிகள், விருப்பங்கள், கண்ணின் இச்சைகள், சரீரத்தின் இச்சைகள், உலக சிற்றின்பங்கள், இந்த வாழ்க்கையின் பெருமை வாய்ந்த காரியங்கள், அவைகளிலே சிக்கொண்டு கிடந்தோம். எழுத்துக்களிலே, பைபிளில் எத்தனையோ பேர் இதிலே சிக்கொண்டு அவர்கள் தேவனுடைய திட்டத்தை தொடங்கவும் இல்லை. பலர் மற்றவர்கள் தொடங்கி பாதி வழியிலே விழுந்து போனார்கள். லைக் இஸ்ரலைட்ஸ், பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், தே ஸ்டார்டட் வெல் அண்ட் தென் தே ஃபெல் ஆஃப். பிசாசும் நன்றாக ஆரம்பித்தான், ஆனால் அவன் தன்னுடைய அழைப்பை இழந்து போனான். லைட் பேர் அவனது பெயர், வெளிச்சம் கொடுப்பவன், விடிய காலத்து மகன். பட் அவன் விழுந்து போனான் பெருமையினார் என்று வேத எழுத்துக்கள் கூறுகிறது. சோ நாங்கள் தேவனுடைய புத்தகத்தின் வார்த்தையிலே இருந்து எங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன? எதற்காக நாங்கள் பிறந்தோம்? எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அமைந்தது? ஸ்கூலுக்கு போறோமா? அப்படி இப்படிப்பட்ட நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் எங்கள் வாழ்நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஆரம்பத்திலே சொன்னேன், நோபடி சோஸ், நாங்கள் யாருமே பிறந்த இடத்தை, பிறந்த குடும்பத்தை, பேசும் பாஷையை, பிறந்த நேரத்தை, காலகட்டத்தை, பிறந்த வருஷத்தை யாரும் தெரிவு செய்யவில்லை. நோபடி. எலோகிம், அவர் டாடி, அண்ட் டு கால் தட், அது எல்லாவற்றையும் புறப்படுத்தார். ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா? இவைகளை ஆராய்ந்து பார்க்கும் நேரத்தில் யோசுவா ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து மனுஷனின் வாழ்க்கை ஒரு மரம் கொண்டு வரும் அந்த கனியில இருக்கிற விதையை போல, அது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால், அது புதைக்கப்படாவிட்டால் அந்த விதை தனித்து இருக்கும். அதாவது என்ன சொல்கிறார், இந்த வாழ்க்கை வறுக்காவிட்டால் எங்களுக்கு எங்களே நாங்களே விருப்பப்பட்டபடி ஜீவித்து தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளாய் நுழையாமல் கனி கொடுக்காமல் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதாய் இருக்கும். அதான் அதனுடைய ரகசியம். சும்மா பிறந்தோம், ஸ்கூலுக்கு போறோம், ஒரு வேலையை செய்கிறோம், வீட்டிலேயோ ஒரு ஆபீஸ்லயோ எண்ணத்திலேயோ அல்லது வெளியூருக்கு போனோம், அப்படி இப்படி பீப்புள் ஆர் வேஸ்டிங் தேர் லைஃப் டைம், வாழ்க்கையின் நாட்களை இழந்து கொண்டு போகிறார்கள். எஸ்தருக்கு மட்டும்தான் வேத புத்தகத்திலே அவருடைய அங்கிள் சொல்றார், இப்படிப்பட்ட காலத்திலே உனக்கு ராஜ பதவி கிடைத்தது எதற்காக? நீ மௌனமாக இருந்தால் இப்படிப்பட்ட நாட்களிலே யூதர்களுக்கு விடுதலை ஒரு வழியாக வரும். தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது, அவர் செய்வதை தடுப்பது முடியாது. ஆனால் நீ உன் குடும்பமும் தப்ப மாட்டீர்கள். அவள் உணர்த்தப்பட்டாள், தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள், செத்தால் சாகிறேன் என்று சொன்னாள், போய் அந்த ராஜாவோடு கதைக்க தீர்மானம் எடுத்தாள். And so, இன்றைக்கு, thank you daddy, இன்றைக்கு அவளுடைய கதை வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய பெயர் போட்டு The Book of Esther. What a pre-plan of Elohim. So, Yeshuavai nangal inda vaalkaiyile pinbattugirad endral enna, it's not just going to church and sitting down and going home. Oru church edition or assembly koru oru kootathukku poyittu nyayirudhorum anga paatra padichu pottu veettukku poranga, just இத்தனை கோடிக்கணக்கான கனி கொடுக்காத ஜீவியம் ஜீவிக்கிறார்கள். வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். இந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் சரீர பிரகாரமான இந்த தற்காலிக வாழ்க்கை, பிசிக்கல் லைஃப், இந்த வாழ்க்கை பிறப்பிலே தொடங்கி இறப்பிலே முடிகிறது. இந்த வாழ்க்கை, இதிலே அவருடைய வெளிச்சத்தை பெறுவதற்கு முன்பு இருளிலே நாங்கள் ஜீவித்தோம், ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றினோம், கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும், பலர் முண்டங்களை வணங்கினோம், ஏதோ மனுஷனுக்கு ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு அப்படிப்பட்டு இருக்கன்று பயந்து ஓரளவாக எங்கள் வாழ்க்கையை தெரிவித்தோம், பலர் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம் அதில் இருக்கிறவர்களுக்கு
தாங்கள் சபைங்கிற ஒரு கூட்டத்துக்கு அங்கே போயிட்டு ஒருவரையும் தொந்தரவுப்படுத்தாம ஏதோ ஜீவித்து மறித்தால் அதுக்கு பிறகு மோட்சம் எங்கிற ஒரு இடத்துல அவரோடு போகலாம். மறித்த உடனே அங்கே அறியாமையினாலும் வேத வாக்கியங்கள் கற்றுக் கொடுக்கப்படாததினாலும் இவ்விதமாக குருட்டாட்டத்திலே ஜீவிக்கிறார்கள். When they are already called for a wonderful life of blessing, ஆசீர்வாதம் உள்ள அந்த விதை வளர்ந்து கனி மரம் வந்து கனி கொடுக்கிற அந்த பேட்டர்ன் அதை அறியாது தங்களுக்கு என்று ஜீவித்து மரித்த விதையிலே இருந்து வரும் புதிய வாழ்வு. மரித்த விதை இந்த வாழ்க்கை, சரீர மரணம் அல்ல, இல்லை இந்த வாழ்க்கையை வறுத்து எங்கள் யோசனைகள் சித்தம் விருப்பங்கள் வாஞ்சிகள் கவனமாய் கேள். இன்றைக்காவது டோன்ட் வேஸ்ட் யுவர் டேஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உன் வாழ்க்கை ஒரு விதை, அது நிலத்திலே விழுந்து விதைக்கப்படாவிட்டால் என்ன? அது சொல்லுகிறார் யேசுவா, இந்த வாழ்க்கையை நீ வறுக்காவிட்டால், இந்த வாழ்க்கையை நீ இழக்காவிட்டால், அந்த விதையில இருந்து வரும் அவருடைய புதிய வாழ்வை இந்த டைமிலேயே நீ கொண்டு வர முடியாது, அதில் ஜீவிக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. விதை அந்த ஷெல்ஃபில் இருந்த மாதிரி இருந்து அப்படியே அது ஆசீர்வாதம் இல்லாததாக இருக்கும். சரி, This is the secret of life. So, இந்த வாழ்க்கை எங்களுக்கென்று ஜீவிக்கும் பொழுது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய திட்டம், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாஞ்சிகள். எபேசியர் 2 யேசுவா ஒன்றை கொண்டு வரப்பட்டு டரியினால் வெளிச்சம் அடைந்ததும் விதை உன்னுடைய வாழ்க்கை அவருடைய விதையாக அவராலே பிறந்து அவர் வார்த்தை வார்த்தை விதை, அவர் வாசல் வாசல் உண்மை. அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் உட்படுகிறோம். அவருடைய ஆட்டு தொழுவத்துக்குள், பட் நாவ் இப்பொழுதும் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையிலே சிக்கொண்டு போகாது, அவரைக்கு பின்செல்ல. Then the seed begins to grow. And the vidai valara aarambikkirathu. Chinna oru thandaga irundhu ilai vandhu adhukku piragu maram valandhu poo vandhu kaigal pidithu adhukku aniyagirathu. வாழ்நாட்கள் சிலருக்கு கடந்து போயிட்டே என்று சொல்லி கவலைப்படாது. யூனோ, மோசஸ் பிகன்
his calling when he was 80. சௌகரியமாய் வாழ்ந்தது 40 வருஷம் அரண்மனையிலே, எகிப்து ராஜாவின் அரண்மனையிலே, in his palace. Then God, when he came to know that there is a call behind him, தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அவனுடைய வாழ்க்கையை விதையாக விதைக்கிறதுக்கு வனாந்தரத்தின் பின்பக்கத்துக்கு கொண்டு போகிறார். Oh my God, this 40 years, அடுத்த 40 வருஷம் விதையானது கசங்கி உருக்குலைந்து மண்ணுக்குள்ளே புதைந்து, well, that's it. இளவரசனாய் இருந்தவன் எகிப்திலே, listen carefully, but that life had to die. தேவன் அவனை கனி கொடுக்கும் மரமாக அவனை பயன்படுத்தும் முன்பதாக அந்த விதை சாக வேணும், அவனுடைய வாழ்க்கை சாக வேணும். அந்த வனாந்தரத்து 40 வருஷமும் சடுதியாக அவன் அழைக்கப்பட்டதும் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டு போற நேரம் தேவன் அவனை அழைத்தார். மோசஸ் அவன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? என்னுடைய காலம் எல்லாம் முடிந்தது, என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, 80 வயதாச்சே, அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விதை அவனது வாழ்க்கை, அதை முளை வந்து மரம் கன்றாக வந்து அது கனி கொடுக்கும் நேரத்துக்கு கொண்டு வர அவருக்கு தெரியும் எவ்விதமாக அந்த நிலத்திலே இவன் புதைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று. நான் சொல்வதை விளங்கிக்கொள், இது சரீர மரணத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. அவன் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்தபடியினாலேதான் அவர் சொன்ன நேரம், வா நான் உன்னை அனுப்புகிறேன் ஈர்த்து கண்டு சொல்லி அவன் சொன்ன, நோ நாட் மீ, யாரையாவது அனுப்ப மாட்டவரு, என்னால இயலாது, எனக்கு பேசவும் தெரியாது. மோசே கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு இப்பொழுது ஆயத்தம், தேவன் அவனை விடவில்லை. நான் உன்னை அனுப்புவேன், நான் உன்னோட வருவேன். And you know the story, what happened. சிலருடைய சூழ்நிலை தேவனுடைய அழைப்புக்காக மாற்றப்படும். நான் சொன்னேன், like Matthew, like Peter, like John and Andrew, Philip, அந்த இடத்தில் இந்த வெளியாலை கொண்டு வருவார். Like Abraham, Joseph was செல்ல பிள்ளையாக வீட்டிலே இருந்த வளர்ந்த பிள்ளை. தாப்பன் ஜேக்கப், தேவன் பஞ்ச காலத்திலே அநேக உயிர்களை காப்பாற்றுவதற்காக அவரிட்ட ஒரு திட்டம் அவனுடைய வாழ்க்கை, யேசுவாவின் வாழ்க்கைக்கு நிழலாக இருக்கிறது. அதை குறித்து நாங்கள் படித்தோம் உங்களுக்கு தெரியும். சோ இப்பொழுது சௌகரியமாக இருந்த வாழ்க்கை தாப்பனோடு நல்ல
ஆடை உடுப்பு அவனுக்கு விசேஷமாக மற்ற சகோதரர்களை விட அவனுக்கு கொடுத்து அவன் செல்ல பிள்ளையாய் வளர்ந்த நேரம். லிசன், இது ஷெல்ஃபில் பாதுகாப்பில் கடைக்காரண்ட அறைக்குள்ள இருந்த மாதிரி. நோ ப்ராப்ளம், ஆனா ஒருவன் வந்து அதை எடுத்து அதை கொண்டு போய் அவருடைய நிலத்தை கொத்தி அதை மண்ணிலே தாக்கும் வரை அது கனி கொடுக்க மாட்டாது. This is the secret of fruit-bearing life. அதையும் இதையும் பேசலாம், இந்த வாழ்க்கைக்கு சாகாவிட்டால் அந்த விதை விழுந்து நிலத்திலே மறிக்காவிட்டால் உள்ளே இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் அவரது உயிர் அந்த முளை வராது, வேறு கீழுக்கு போகாது, அது வளர்ந்து காய்களை கொண்டு வந்து அது கனி கொடுக்காது. தங்களது விருப்பப்படி ஜீவித்து ஒரு ஞாயிறு சந்தித்ததுக்கு பிறகு they think, oh well, I go to heaven, I don't trouble anybody. யாரு என்ன தொந்தரப்படுத்தல, I go to heaven. God never called anybody to heaven. ஹெவன் என்ற இடத்துக்கு, மோட்சத்துக்கு என்ற ஒரு இடத்துக்கு யாரையும் தேவன் அழைக்கவில்லை. யேசுவ தம்முடைய ராஜ்யத்தை அறிவிக்க வந்தார், ராஜ்யம் பூமியிலே நிலைநாட்டப்பட போகிறது, அதற்குள்ளே பிரவேசிக்கவும் அதற்குரிய ஏற்பாடுகளை படுத்தவும் அதற்குரிய வண்ண தன்னுடைய வேலையாட்களை இங்கே ட்ரெயின் பண்ணவும் அவர் வந்தார். ஹவு டு என்டர் இன், எப்படியாக அவர் வைத்திருக்கும் அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போக வேணும் என்று. பட் தேர் ஆர் கண்டிஷன்ஸ், அந்த பேக்கெட்ல இருந்து வித வழியால் வர வேணும், அது கொண்டு போய் அது மண்ணுக்குள்ள புதைக்க வேணும், அதுக்கு தண்ணீர் பசலை அது எல்லாமே தேவை, அது தேவன் பார்த்து கொள்ளுவார். நாங்கள் ஒப்பு கொடுத்தால் சௌகரியமான சூழ்நிலையை விட தயாராயிருந்தால் ஆனா எல்லாருமா படியாவ சௌகரியமான இடத்துல இருந்து அடிமைகளாக இருந்தாலும் தேவன் அவர்களை விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்ததும் அவர்கள் அவர்கள் எங்க போகிறார்கள் என்பதை மறந்தார்கள். They are in, going into Canaan. ஆனால் அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள், அவர்கள் விட்டு வந்த வாழ்க்கையை குறித்து பார்த்தார்கள். நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம், உள்ளி சாப்பிட்டோம், லீக்ஸ் சாப்பிட்டோம், நாங்கள் உட்கார்ந்திருந்து பானைகள் சட்டிகளிலே எல்லாம் நாங்கள் வயிறு நிரம்பி சாப்பிட்டோம், இந்த வனாந்திரத்தில் ஒன்றுமே இல்லை அப்படி என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய புதிய வாழ்க்கைக்கு காணானுக்குள்ளே உள்ளே சாகவில்லை, உள்ளே இருதயம் மாறவில்லை, உள்ளுக்கு அவர்கள் எண்ணங்கள் மாறவில்லை. மோசையோடு சண்டை பிடிக்க வந்தார்கள், முறையிட்டார்கள். இன்றைக்கு இவைகள் யாவும் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் எச்சரிப்படைய கதையா வாசிக்கிறதுக்கல்ல. முறுமுறுத்தவர்களை பாம்புகள் கடித்தது, பாம்புகள் எதுக்கு அடையாளம், அசுத்தாவிகளுக்கு. இயேசுமா சொன்னது
தேவன் வைத்திருக்கும் அந்த இரகசிய வாழ்க்கை அவரிடத்திலே இருக்கிறது. அதை அறிவதற்கு முதல்ல அவரண்டை வர வேணும். எங்களை இழுத்து கொண்டு வர்றது அது உயர்ந்த தேவன். யோகனான் 6:44, அவருடைய வெளிப்படுத்துதல் தேவை. அவரே உண்மை, அவரே வழி, அவரே வாழ்க்கை. So when he said life, he said, I have different life for you. The life that you are living now is demonic. இப்பொழுது நீ ஜீவிக்கும் ஜீவியம் இயற்கையான சாதாரண ஜீவியம், அது பிசாசனுடைய எபேசி 2 உனக்கு தெரியாமல் நீ வழி நடத்தப்பட வாய்ப்பு அசுத்தாய்வுகளால். The devil wants us to be buried in this life. இந்த வாழ்க்கையிலே தண்ணீரிலே தாண்டு போற ஒரு மனுஷன் மாதிரி தாண்டு போக வைத்திருக்கிறது உலகம் அனைத்தையும் உலக வழக்கத்தின்படி. அதான் பவுல் சொன்னான், நாங்கள் முற்காலத்திலே எங்கள் மனமும் சரீரமும் மாமிசமும் போன போக்கிலே நாங்கள் போனோம். எபேசியர் 2, we want to live for ourselves. எங்களுக்காக ஜீவிக்க முற்பட்டோம் எங்களுக்கு தெரியாமல். ஸ்கூலுக்கு போயாச்சு, ஃப்ரெண்ட்ஸ கண்டாச்சு, ஒரு வேலை எடுத்தாச்சு, அல்லது வெளியூருக்கு போயாச்சு, விரும்பினோராளை கட்டியாச்சு, பிள்ளைகளை பெத்தாச்சு, ஒரு சர்ச்சு கண்டு சொல்லி ஒரு கூட்டத்துக்கு போய் அங்கபடி வாழ்க்கை முடிகிறது. வாட்ஸ்அப் நான் தேர் ஆதர்ஸ் அப்படியாக போய் அந்த பாதையிலே கிறிஸ்டியன்ஸ் ஐ எம் டாக்கிங் ஆஃப், அவர்கள் நினைத்தது நிறைவேறவில்லை. They thought they, you know, they married the right person or they took the right job. சரியான வேலையை நான் தெரிவு செய்தேன், சரியான ஒரு ஆளை நான் தெரிவு செய்தேன். I ended up in division, divorce. They never expected. அதான் யேசுவை சொன்னார், இந்த வாழ்க்கையை நீ நம்பினால், இந்த வாழ்க்கையை பிடித்து கொண்டால் இழந்து போவாய். அதை குறித்துதான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீ ஏமாந்து போவாய். இந்த வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை. ஓ, ஐ விஷ் ஐ குட் குழைச்சி வாய்க்குள்ள உள்ள போடலாம் உண்டு ஏதாவது, ஆனால் அப்படி செய்ய இல்லாது. அது வெளிப்படுத்துதாக உனக்கு கிடைக்க வேண்டும். அதான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பப்பஸ் விதையானது நிலத்திலே விழுந்து சாகப்பட்டால் தனித்து இருக்கும், செத்ததை ஆகில் அநேக கனிகளை கொடுக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். இது யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா? முன்னாலே இருக்கிற 5 மஞ்சள் நிறமான அந்த பழங்களை மரத்திலேயே பழுத்ததை பாருங்கோ. ஒரு விதையினால் உண்டாகிய மரம் அதிலே பிடித்த காய்களும் அதிலே பழுத்த கனியும். ஒரு விதை இலை இருந்து இது அற்புதம். இது தேவனுடைய ராஜ்யம். ஆனால் அநேக பேர் இந்த வாழ்க்கையை விட்டு இதை வெறுத்து, யேசுவா சொன்னது அதற்கு மறித்து, அவர் கொடுக்கும் வாழ்க்கையை பிடித்து கொள்ளும்படிக்கு அவருக்கு பின்னாலே அவருடைய நிபந்தனையின்படி போக விரும்ப மாட்டார்கள். They want an easy life. They want everything easy. The church to be very simple, easy, no restriction, no அதை செய்யாத இதை செய்யாத அங்க போ, no, 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 leave us alone. சௌகரியமான ஒரு ஜெய்வியம். யோ
ஜோசபை சிங்காசனத்துக்கு ஏற்பாடு செய்யும் நேரத்திலே அவனுடைய வாழ்க்கை ஒரு விதையாக ஷெல்ஃபில் இருந்த மாதிரி தகப்பனோடு மடியில் இருந்திருக்கிறான். ரெண்டு பையங்களும் அவருக்கு நல்ல உடுப்பும் அது இதெல்லாம் போட்டு மற்றவர்கள் எரிச்சல் பட்டார்கள். அவருடைய சகோதரர்கள் அவனை கொண்டு போய் கலந்து கொள்ள போட்டார்கள் எரிச்சல். தென் வாசித்தவர்களுக்கு தெரியும், கொண்டு போகப்பட்டு இப்பொழுது அந்த விதை உடைய ஆரம்பிக்கிறது. அந்த விதையின் உருவம் எல்லாமே கலண்டு போகிறது. அந்த மண்ணிலே புதைக்கப்பட்ட விதையை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு ஒருவேளை அந்த பழத்தில் இருக்கும் விதைகளை நாங்கள் பார்ப்போம். அதில் எத்தனை விதைகள் இருக்கிறது? ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கை இப்படி கூட்டமாக இருக்கும் விதைகள் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் விழுந்து இன்னும் மறிக்கவில்லை. உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவ சபைகளிலே ஏராளம் 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 லட்சக்கணக்கிலே அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் தான். அந்த எல்லா விதைகளும் ஒன்று பக்கத்தில் ஹாய் பாய் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க? கனி கொடுக்கும் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு விதைக்குள்ளாகவும் தேவன் அந்த அற்புதத்தை போட்டு வைத்திருக்கிறார். உனக்கு தெரியுமா இன்னமுமாக எதற்காக இப்படிப்பட்ட காலத்தில் நீ பிறந்தாய் என்று உனக்கே தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு சாகாமல் ஜெயசுவா சொன்னார், அந்த விதைக்குள்ளாக இருக்கும் அற்புதம் அந்த வாழ்க்கை வெளியிலே வர முடியாது. ஜோசப் மறக்கப்பட்டால் நிலையிலே நிலத்திலே புதைந்து இருக்கிற அந்த விதை மாதிரி. For that thing, it's buried like that. He was in Egypt. எகிப்து கொண்டு போகப்பட்டு மோசஸ் வனாந்தரத்துக்கு பின்பக்கமாக தேவன் பிளான் பண்றார். எப்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த சித்தத்திலே எதிர்க்காதவர்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த புதிய ஜீவனை வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்க்கையை வெளிக்கொண்டு வர அப்படியான மறைவு தேவைப்பட்டது. குடும்பத்தால் மறக்கப்பட்டான், சகோதரர்களால் மறக்கப்பட்டான். வருஷங்கள் கடந்து போனது, எல்லாமே போனது. வேறு ஒரு இடம், வேறு ஒரு பாஷை. I'm talking of Joseph. யோசேப்பை குறித்து இதெல்லாம் அற்புதம். தேவன் என்ன பிளான் பண்றார்? அவனை சிங்காசனத்திற்கு கொண்டு போய் நல்லாக செதுக்கின பின்பு அவனுக்கு வரங்களை கொடுத்து ஆசீர்வாதமாக்கி. He was second to Pharaoh. பாரோக்கு அடுத்த அதிகாரியாக. அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாத காலம் வந்தது, பஞ்சகாலம் வந்தது. ஏழு ஏழு வருஷங்கள் தற்செயலாக இவை நடக்கவில்லை. ஆசீர்வாதம் உள்ள காலங்களிலே ஏற்கனவே பார்வோன் say I'm going away. I'm not looking at my notes. I'm just, you know why, how I'm நான் பேசிக்கொண்டு போற எப்படி கேட்டு தெரியுமா? Put that eagle on flight. நேற்றுக்கு பின்னரும்
நேற்றுக்கு மத்தியானம் இது முடிந்த யோசித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய நோட்ஸ் எடுத்து காலையிலும் அவரோடு பேசினதுக்கு பின்பு உங்களுக்கு இதை அறிவிக்கலாம் என்று வந்தேன். காற்று வித்தியாசமாக வந்தது. Speaking, எதுவுமே நான் பேசுவது இப்பொழுது நான் ஆயத்தம் பண்ணி வரவில்லை. But I told him, it's yours. உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்கள் என் பேச்சென்ன நீ திறந்த அருளிய அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள். உம்முடைய குரல் கேட்டால்தான் அவர்கள் இதயம் திறக்கப்படும். மற்றபடியல்ல. ஐ நோ அவருடைய ஜீவன் உனக்குள்ளே வந்திருந்தால் நீ அவருக்கு தான் சொந்தம். உன்னை வழி நடத்த உனக்கு சாப்பாடு இந்த வார்த்தை அவர் என்னை அழைத்திருக்கிறார். ஜனங்களை மிகவும் நேசித்தபடியால் அவர்களை வழிநடத்த ஒரு மேய்ப்பனை கொடுத்தார் டேவிட். And he knew, டேவிடுக்கு தெரிந்திருந்தது. ஏன் அவன் ராஜாவாக்கப்பட்டான் என்று 13 வருஷங்கள் அவனும் ஒரே ஓட்டத்திலே ஓடி 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 மலைகளில் குகைகளில் பதுங்கி தேவனில் எப்படியாக அவர் மட்டும் அவர் அவரில் மட்டும் தங்கி இருக்க பழக்கினார். குகையின் உள்புறமாக அவனது எதிரிகள் கடந்து போவதை அவன் பார்த்திருக்கிறான். இரவிலே நித்திரை கொள்ளுவான். பகலிலே விழித்துக் கொண்டேன் எழுதி வைத்திருக்கிறான். யெகோவா என்னை காத்துக் கொண்டார். இரவிலே எதிரி வந்து அவனை கொண்டிருக்கலாம். யா சவுலும் போர் வீரர்களும் மறைவாக உலை வளர்ந்து கனியாகும்படிக்கு அவர்களை வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வித்தியாசமாக வழி நடத்தினார். 2 உதாரணம் சொன்னேன், மோசஸ் அண்ட் ஜோசப். அந்த விதை சாக வேணும், சௌகரியங்கள் எடுக்கப்பட வேண்டும். Oh yes, what about for Paul? Same. குறைவாயிருக்கமும் தெரியும், நிறைவாயிருக்கமும் தெரியும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் மன திருப்தி உள்ளவனாயிருக்க மன ரம்யம் நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய மகனாக இருந்தும் யேசுவா தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பாடுகளுக்கூடாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். நீ நானும் மாத்திரம் இதை அறியாமல் தான் முறுமுறுத்து உள்ளே சாகாமல் தங்கள் யோசனைகளை மாற்றாமல் அவர் கொடுத்த விடுதலைகளுக்கு நன்றியாயிராமல் இஸ்ரவேல் ஜனம் மனாந்தரத்திலே எழும்பி தேவனை கோபப்படுத்தி மோசேக்கு விரோதமாக
முறுமுறுத்து போக வேண்டிய நேரத்திலே கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் மடிந்து போனார்கள். All of them, they died. இவைகள் கடைசி காலத்தில் ஜீவிக்கும் எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி கழுவப்பட்டிருக்கிறது. So let's see, this physical life is கற்பத்திலே தோன்றி பிறந்த இந்த வாழ்க்கை. நாங்கள் எல்லாரும் யேசுவாவை அறிய முன் அல்லது அவரது வெளிப்படுத்துதல் கிடைக்கிறதுக்கு முன்பதாக இருதயம் மாற்றப்படுவதற்கு முன்பதாக, லைக் சகேயுஸ், லைக் பால், நாங்கள் ஜீவித்த ஜீவியம் இந்த உலகத்துக்கு வழக்கத்துக்கு ஏற்றபடி, எபேசியர் 2 இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி எங்களுக்கு நாங்களே திருப்தியாக்க எங்கள் விருப்பங்களின் படி, எங்கள் வழிகளின் படி, எங்கள் யோசனைகளின் படி ஜீவித்தோம் இல்லையா? இதை ஏற்றுக்கொள்வதுதான் இவ்வளவு. அப்படி ஜீவிக்கும் நேரத்திலே தேவனுடைய வெளிப்படுத்துதல் எங்களுக்கு தெரியாமலேயே அசுத்தாவிகளால் நாம் வழி நடத்தப்பட்டோம். எங்கள் வாழ்க்கையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜீவிக்கும் நேரத்திலே அசுத்தாவிகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிலர் அதுக்காகவே போவார்கள். அஞ்சல் கக்குவோ சாத்திரம் கக்குவோ அதோ இதோ உண்டு. தங்கள் வாழ்க்கைக்கு என்ன இருக்கு, தங்கள் பம்பளைக்கிற வாழ்க்கைக்கு என்ன இருக்கு, அதுக்கு என்ன, இதுக்கு என்ன போய் பெய்கிற கையில அம்பிடுவார்கள். அவரண்டை வந்ததுக்கு பிறகு வேலைக்காரனாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு மறிக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தானே வறுத்து, அதாவது தன்னுடைய சித்தம், உணர்ச்சிகள், வாஞ்சைகள் எல்லாவற்றுக்கும், யோசனைகளுக்கும், திட்டங்களுக்கும் மறித்து தன் உபத்திரவங்களை, நெருக்கங்களை, அது கூடாக வரக்கூடுமாகிய பிசாசின் தாக்கங்களை சகித்து கொண்டு அவருக்கு பின்னாலே போக வேண்டும். கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு. ஆஃப்டர் கமிங் டு தோஸ் ஃபர்ஸ்ட் லைஃப், இந்த சரீர பிரகாரமாக பேசிய 2 வாழ்க்கை, ஓகே. The second life, the seed life, Yeshua vandai vandai nee vidakka pada avarudu vaarthai vidayaga unakkulle vandathu velicham adaindai irudhiyam maatrapattathu. Now neeyaga oppu kodukka venum. இந்த புதிய வாழ்க்கை, இந்த வெளிச்சம் அடைந்த வாழ்க்கை, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு, பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு மாற்றப்பட்ட இந்த வாழ்க்கை குழு குழுப்பாக இருக்கிறதுக்கல்ல, 10-15 பாட்டை படிச்சு போட்டு நீ உன் பாட்டில் வேலைக்கு போறதுக்கல்ல. இப்பொழுது இந்த புதிய வாழ்க்கை கனி கொடுக்கிறதுக்கு அவரது நிபந்தனைக்குள்ளாக செல்ல வேண்டும். பழைய காரியங்கள் கலர வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு மறிக்க வேண்டும். நாளாந்தம் அவருக்கு பின்னாலே போக வேண்டும். அவர் அந்த விதைக்குள்ளாக இருக்கும் அந்த மரத்தின் அற்புதத்தை நமக்குள்ளாகவும் வெளிப்படுத்த நாளாந்தம்.
உலக வாழ்க்கை தமஸ்குவிலே முடிந்தது. சவுலுக்கு இந்த உலகத்தை அவன் கண்ட காரியங்கள் எல்லாமே அவனுடைய வாஞ்சை, அவனுடைய நோக்கம், அவர்களை கொண்டு போய் பிழுத்து பிடிச்சு அடித்து கொண்டு போய் மறியலில் போட்டு அப்படியா தெரிஞ்சு கொண்டு 14 வருஷம் தன்னுடைய சித்தப்படியாக வேத வாக்கியங்களை படித்து ஒவ்வொரு பட்டதாரியாக அவன் ஒரு யூதன், அவன் ஒரு பரிசேயன் அப்படியாக இருந்து அவனுடைய ஜீவனத்தின் பெருமை அவன் சொல்லி காட்டுறான். நான் புத்தியினமாக பேசட்டும், அவர்கள் யூதர்களா, நானும் யூதன், அவர்கள் வேலைக்காரரா கிறிஸ்துவுக்கு, நானும் வேலைக்காரன். சரி, இந்த உலகத்தை பார்க்கும் கண்ணினிச்சை எல்லாம் நிழலாக பவுலுக்கு கண்கள் மூடப்பட்டது. அவனது கண்கள் திறக்கப்படும் நேரத்தில் 3 நாள் அப்படியே இருந்தான். And he saw the disciple of Yeshua. அவருக்கு பின்னாலே போகும் ஒரு சீஷனை அவன் கண்டான். கண்கள் திறக்கப்பட்டது. அவனை ஏற்கனவே தரிசனத்திலே யேசுவா கொடுத்தார். The seed life. You enter into the seed life. எபேசியர் 2 அந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சீட் லைஃப் நீ விதைக்க முடியாது. நானும் அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள சில்ட்ரன், யங் பீப்புள், லிசன். இது ஒரு சன்னியாசி வாழ்க்கை அல்ல, இது ஒரு மடத்தில் இருக்கிறது அல்ல. நோ, அந்த விதைக்குள்ள இருக்கிறது சீக்ரெட் of a new life. ஒரு புது வாழ்க்கையின் ரகசியம் அது ஆரம்பமாகிறது. அவருடைய விதை எங்களுக்குள்ளாக வந்து நாங்கள் மறுபுறப்படைந்து இருதயம் மாற்றப்பட்டு ஆட்டு தொழுவத்துக்குள்ளாக நுழைந்த நேரம் And then we have to surrender to die for this life. இந்த வாழ்க்கைக்கு சரீர வாழ்க்கை, அடுத்தது விதையின் வாழ்க்கை. Born again. அந்த விதை விதைக்கப்பட வேண்டும். அவர் தம்முடைய விதையை உள்ளே போட்டார். And then அதுக்குத்தான் பேர், ஐ கேம் டு கிவ் லைஃப். அந்த 12 அதிகாரத்தில் 14 அதிகாரத்தில் 6 நானே வழி, நானே உண்மை, இதை குறித்து தியானிக்காம பலர் அதை எடுத்துக்கொள்ளாமல் தே கண்டினியூ இன் தியர் ஓன் லைஃப் அண்ட் பெரிஷ். அப்படியா எத்தனையோ பேர் அவரை விட்டு விலகி போனார்கள். கனி கொடுக்காத வாழ்க்கைக்குள்ளே நுழையாமல் ஏதோ ஒரு காரியத்தில் பிடிபட்டார்கள். யேசுவா, நானே வழியும் உண்மையும் ஜீவனுமாய் ஜீவன் என்றது வாழ்க்கை. வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஆல்ரைட், பிறந்த நேரம் சரீர வாழ்க்கை, நம் சொந்த விருப்பத்தின்படி ஜீவித்த வாழ்க்கை,
மறுபடியும் உள்ளே பிறந்த நேரம் பவுலை போல சகையை போல உள்ளே வெளிச்சம் வந்தது. உள்ளே அவருடைய விதை, the word. All right? நானே உண்மை, அவரது வார்த்தை உண்மை, அவரே உண்மை, அவரது டாடி உண்மை, மெய்யானோ ஒரே தேவனாகிய உண்மையும். சோ இங்க வழி, உண்மை, வாழ்க்கை. 14 அதிகாரம் 10 அதிகாரம் 10 வசனத்திலே இவனமாக இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு வாழ்க்கை உண்டாயிருக்கவும். வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை உண்டாகி இருக்கவும் வெளிச்சம் உள்ளே வந்தது, உன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. லிசன், வாழ்க்கை உண்டாகி இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். மறுபிறப்பு அந்த வாழ்க்கை பரிபூர்ண வாழ்க்கையாக, வாட் இஸ் தட், அந்த தோட்டம் கனி கொடுக்கும் வாழ்க்கை. நவ் அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ண வாழ்க்கை. இங்கே இந்த பூமியிலே இப்பொழுது சரீர மரணம் ஏற்படுவதற்கு முன்பதாக அது எங்க போய் முடிகிறது? நித்திய வாழ்விலே, இட்டர்னல் லைஃப், அவரோடு சேர்ந்து ஊழியம் பூமியிலே, ராஜ்யத்திலே நாங்கள் பணிபுரிய. எத்தனையோ பேர் அதி உயர்ந்த தேவனாலே யேசுவை கொண்டு வரப்பட்டிருக்கலாம். யோகனான் 6:44, கேள் கேள், கவனமாய் கேள். வாழ்க்கை கிடைத்தது. ஓ, அவர்கள் முந்தி வேறு விதமாக ஜீவித்தார்கள், இப்பொழுது வேறு விதமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்குள்ளே. கொஞ்சம் சமாதானம், சந்தோஷம் எல்லாம் வந்தது. அப்படியே மற்றவர்கள் கேட்கிறார்கள், என்ன உணவு மாறிப்போன அப்படி இப்படி என்று. இப்பொழுது அவர் கொடுத்த அந்த வாழ்க்கை ஒரு விதை, அது விதைக்கப்பட வேண்டும். எதற்காக? பரிபூர்ண வாழ்க்கை அடைய, கனி கொடுக்கும் வாழ்க்கை அடைய, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை அடை, பெற்றுக்கொள்ள. The abundant life is that you bring forth fruit. ஆனா எத்தனையோ பேர் வாணுகேன் என்று சொல்லிக்கொண்டு, சரி அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டது, ஆனால் இன்னும் முழுந்து மறிக்கவில்லை. Oh God, help them to know this. அதனாலே தனித்து இருக்கிறாய். இன்னமும் இளைப்பாறுதல் வந்தது, இன்னுமாக முற்றிலுமாக இல்லை. அவரது நுகத்தை, அவரது பாதத்தை இனி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பின்னாலே நாள்தோறும் போகும் அந்த அழைப்பை இனி ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விதை முளையாகி அந்த மறுபுறப்படைந்த வாழ்க்கை, அது சின்ன கன்றாக இருந்து இலைகள் வந்து பூ வந்து காய் வந்து கனிகள் கொடுக்க, இந்த வாழ்க்கைக்கு மறிக்கவில்லை.
சொந்த சித்தத்துக்கு விருப்பத்துக்கு. Just because we are born again, that doesn't mean that everything will be okay. You have your will, your emotions, your desire, your plans. உனக்கு இன்னமும் சித்தம் இருக்கு, விருப்பம் இருக்கு, வாஞ்சை இருக்கு, உன்னுடைய திட்டங்கள் இருக்கு. அவைகளுக்கு மறிக்கப்படுமே பரிபூரணி ஜீவன் வர, கனி கொடுக்கும் வாழ்க்கை வர. கனி கொடுக்கும் வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் தான் ராஜ்யத்திலே இங்கே பிரவேசித்து இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை அவர்களை என்ஜாய் பண்ணிக்கொண்டு அதை சந்தோஷமாக அதை ருசித்து கொண்டு. யேசுவா சொன்ன மாதிரி தாய்மார் தகப்பன்மார் சகோதரர்கள் சகோதரிகள் நிலங்கள் வீடுகள் பிள்ளைகள் நூறத்தனையாக இந்த வாழ்க்கையிலே, அதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. அதுக்கு தான் எங்களை அழைத்திருக்கிறார். மற்றவர்கள் தனித்திருப்பார்கள். அவரே வழி. யேசுவாவுக்கு பின்னாலே போகிறது என்றால் தேவனுடைய வழிக்கு பின்னாலே போகிறது. அதை நாங்கள் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இல்லையா? இஸ் த வே. அவரே வழி, அவரே கட்டளை, அவரே டோரா, அவரே ஒழுங்குகள், அவரே தேவனுடைய வார்த்தை. அவர் தான் கட்டளைகளை கொடுத்தது. அவரை பின் செல்கிறது என்றால் யேசுவாவை, அவரது வார்த்தைக்கு பின் செல்வது, அவர் கட்டளைகளுக்கு பின் செல்வது, தேவனுடைய வழிக்கு பின் செல்வது, தேவனண்டை சேர்வதற்கு. அவரே வழி, அவருடைய வாழ்க்கை பேட்டர்ன் வேறு மாற்றப்படியா இல்ல. He is the way. அதன்பிற பார்த்தாக அவரே உண்மை. உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தார். நானே உண்மை, அவரது வார்த்தை உண்மை, அவரது டாடி உண்மை. கிறிஸ்டியன்ஸ் என்று சொன்னால் அது பொய்யான ஒரு காரியம். வெறும் கிறிஸ்டியன் என்று சொல்லி இந்த வாழ்க்கைக்கு மறிக்காமல் சும்மா யூ ஆர் இன் தி சர்ச் அண்ட் யூ கோ பேக் ஹோம். ஐ அம் டெல்லிங் யூ டு கெட் இன் டு அ ஃப்ரூட் பேரிங் லைஃப். கனி கொடுக்கும் வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு யேசுவா சொன்னதை நான் சொல்லுகிறேன். யூ ஹேவ் டு டை. யேசுவா தான் சொன்னார். அந்த விதை அவராலே உள்ளே விதைக்கப்பட்ட அந்த விதை, அந்த மறுபிறப்பு அடைந்த அந்த வாழ்க்கை, பவுல் அப்போஸ்தலன் மாறிய அந்த வாழ்க்கை, சகேயு மாற்றமடைந்த அந்த வாழ்க்கை உனக்குள்ளாக வந்ததுண்டானால் நீ உண்மைக்கு பின்னாலே தொடர்ந்து செல்ல வேணும். உன் வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் உண்மை, வார்த்தையிலே நடக்க வேணும். அவரது வார்த்தை உண்மை, அதுவே அவரது வழி. டடியின் வார்த்தையிலே அவர் பின்பற்றினார். டடியின் அன்பிலே அவர் நிலைத்திருந்தார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன போட்டு பேய்கள் மாதிரி ஜீவித்து பொய்யர்களாக கள்ளர்களாக கொள்ளைக்காரர்களாக இருக்கிறது தேவன் ஏற்றுக்கொள்வார? அதுதான் அந்த ஒரு சொல் அவர் வைத்திருக்கிறார். இவர்கள் அதீத என்று சொல்லி இவர்கள் எண்ணம் அவர் ஏற்றுக்கொள்ள போறார் என்று. அது செய்தோம், இது செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். அவர் சொல்லுவார், நான் உங்களை யாரு
அப்படியானால் அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை பின்பற்றவில்லை, என் ஆடுகள் என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். குரலுக்கு கீழ்ப்படியும் ஆடுகள் அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களால் அவைகள் எனக்கு பின்செல்கிறது. அது கஷ்டம். அவருக்கு பின் செல்லும் வார்த்தை மகா கஷ்டமானது. ஜோசப் தேவனுடைய வழியை பின் சென்றான், எதிர்க்கவில்லை. வேத வாக்கியங்கள் கூறுகிறது அவனுடைய இருதயம் விலங்கினாலே போடப்பட்டதாயிருந்தது. சங்கீத புத்தகத்திலே அதாவது நொறுக்கப்பட்டான். செல்ல பிள்ளையா வீட்டில் இருந்தவன் விட்டு விலகி எல்லாம் ஒரு ஒதுக்கமான இடத்துல போய் கிடந்து எத்தனையோ வருஷங்கள். ஒருவேளை நீ கொஞ்ச நாட்கள் அப்படியா இருந்திருக்கலாம். நீ அந்த நேரத்தில் எப்படியாய் தேவனை நோக்கி கூப்பிட்டாய்? எவ்விதமாக உன் இருதயம் இருந்தது? எத்தனை பேர் அதை மறந்து போனார்கள்? அவர் ஆயத்தப்படுத்தும் நேரத்தில் அந்த விதையிலே இருந்து கேள், முதலாவது வேர் அங்கே வரும் நேரத்தில் எழும்பி தோடினா, அல்லது வேறு காரியங்களால் வஞ்சிக்கப்பட்டால், அல்லது எடுத்து வடிவான ஒரு பேக்கெட்ல போட்டு அந்த மண்ணுக்கு புதைஞ்சது, அதை பிரிண்ட் பண்ண பேக்கெட்ல போட்டு ஷெல்ஃபில் கொண்டு வைத்தால், அது எத்தனை பேருக்கு நடக்குது? இந்த ஆண்டு சொல்லி அவர்கள் அழைப்பு தொடங்கும் நேரத்திலே, அந்த விதை முளைக்கும் நேரத்திலே, அவர்கள் ஒப்பு கொடுத்த அந்த காரியம் நிறைவு, ஒரு காகம் ஒரு பிராந்து வந்து கொண்டு ஓடிடு. ஒரு வேலை, ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு, எத்தனை பேருக்கு இது நடந்தது? And they spent their time in crying and weeping. முளைக்க முதலே அது கிள்ளி போட்டது. பெய் சிலர் பலவந்த பண்ணப்பட்டார்கள். மண்ணுக்குள்ளே புதைய ஒப்பு கொடுத்தவர்கள் உனக்கு முழங்கும் என்று நினைத்து சொல்லுகிறேன். அவரது வேலைக்காக கஷ்டமான வாழ்க்கையை தெரிவு செய்தார்கள். கொண்டு போச்சது சூறாவளி மாதிரி. அதையும் இதையும் காட்டி அந்த ஆசீர்வாதம், அந்த வெளியூர், இந்த கல்யாணம், இந்த ப்ரப்போசல், அங்கண்டா நல்லம், இங்கண்டா நல்லம், குள்ளாப்பி அடிச்சு இந்த நாலு விதமான இது நான் உங்களுக்கு காண்பித்தேன். சரீர வாழ்க்கை, திஸ் லைஃப். அதைத்தான் யேசுவா இங்கே சொல்லுகிறார். 12 தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன், 12:25 தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன், தன் வாழ்க்கை முதலாவது வாழ்க்கை, பிசிக்கல் லைஃப், இந்த உலக வாழ்க்கை, எபேசியர் 2, அதை இழந்து போவான், ஏமாற்றம் அடைவான், கனி கொடுக்க மாட்டான், தேவன் அண்டை ஒப்புவிக்காத, தேவனாலே வெளிச்சம் அடையாத வாழ்க்கை. பேர் என்ன? கிறிஸ்டியன். அவர் கிறிஸ்தவன். ஓகே,
தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கை, அவன் தெரிந்து கொண்ட வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அந்த வாழ்க்கையை நித்திய ஜீவகாலமாய் ராஜ்யத்துக்காக இங்கே வாழ்ந்து அது வாழ்வு கொடுத்து பரிபூரணம் அடைந்து இங்கே கனி கொடுக்கும் வாழ்க்கையாக முடிவிலே ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாவார்கள். எத்தனையோ பேர் தகுதி இல்லாத தள்ளப்படுவார்கள். அவருக்கு பின்னாலே போகிறவர்களை அவர் சீஷர்கள் என்று அழைக்கிறார். டிசைபிள்ஸ் ஃபாலோ த மாஸ்டர். நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால், வார்த்தை அவரே, வார்த்தை அவரே, டோரா அவரே, உண்மை அவரே, கட்டளைகள் அவரே, வழி அவரே, உண்மை. அதிலே நிலைத்திருந்தால், நாளாந்தம் ஜீவித்தால், மெய்யாக என்னுடைய சீஷர்கள். அப்படியானால் பொய்யான சீஷர்களும் உண்டு. நீங்க கிறிஸ்தவங்களா? யார்? அப்படி என்ன, யாரை பின் செல்கிறீர்கள்? யாரை? நாங்க இந்த சர்ச்சுக்கு போறோம். நாங்க யாருக்கு பின்னால போறீங்க? நாங்க அந்த சர்ச்சில் தான் இருக்கிறோம். அங்கத்தவர்கள் எங்கட பாஸ்டர் இது. 98 விதமான காக்கள் உலகெங்கும். They don't know. That's why Yeshua, அவரது காலத்திலேயே அவர் சொன்னது, அறுபடி மீதி வேலையாட்கள் கொஞ்சம். ஏன் வேலையாட்கள் விழுந்து சாக வேணும்? வேலையாட்கள் கனி கொடுக்கிறதுக்கு இந்த வாழ்க்கைக்கு சாக வேணும். தங்கள் விருப்பங்கள், சிந்தனைகள், வாஞ்சிகள், மனக்கோட்டைகள் அதுக்கு சாக வேணும். அப்படி என்று சொன்னா, நீ மறுபடி படைத்தது உனக்கு தெரியும், உன் வாழ்க்கை மாற்றப்பட்டது, ஓகே. உன்னை யாரும் சொல்லவில்லை. வளைக்கிற வேலையால, வளைக்கிற வீட்டால, ஏழை நீ நிலத்திலே புதைக்கப்பட அந்த விதை ஒப்பு கொடுக்கும் நேரத்திலே சூழ்நிலையை மாற்றுவது அவருடைய பொறுப்பு. ஜோசப் தானாக வெளியே போகவில்லை. தாப்பன் வீட்டிலே இருந்த ஜோசப், வாட் அபவுட் டேவிட்? அங்கே இருந்த சவுல் ராஜாக்கு வீட்டுக்கு கொண்டு போகப்பட்ட, அங்கே உபத்திரவம் தொடங்கியது. அதுக்கு பிறகு வாழ்க்கை பயத்திலே ஓட்டமாக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டியது. யாருக்கு உதவியாக இருந்தாரோ பேய்கள் போறதுக்கு? சவுல் ராஜாவே அந்த உள்ளே இருந்த பேய் ஈட்டி எடுத்து எறிஞ்சது. இது வாரம் எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் சபை கூடுதல் வந்த பாட்டில்ஸ், போத்தல்கள், பைபிள், கதிரைகள், கதிரை பைபிள், உள்ளே இருந்த பேய்கள் அவைகளை செய்தது. சவுல் ராஜாக்குள்ள பேய் இருந்தது, அவனை போட்டு வருத்தி கொண்டிருந்தது. ஓகே, சோ வி ஹேவ் டு சப்மிட். அந்த விதை சப்மிட் பண்ண வேண்டும் நேரத்தில், புதைய. அதான் தன்னைத்தானே வறுத்து அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு, அந்த துன்பங்களை, நெருக்கங்களை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வரப்பட்டால், கேள் கேள் கேள், எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீஷர்கள் கனி கொடுப்பார்கள்.
சுவிசேஷத்தை பற்றி படிக்கிற சில சில உண்மைகளை பார்த்தேன். ஓ மை கோட்னஸ், ஐ நெவர் சா திஸ். விதை போல நிறத்திலே விழுந்து மறித்து வளர்ந்து கனி கொடுக்கும் வாழ்க்கை அவருக்கு பின்னாலே தொடர்ந்து போறது, அதுதான் அவர் வைத்திருக்கும் வாழ்க்கை. உடனடியாக தெரியாது, அது விதையிலே இருந்து வெளியே வர வேண்டும். அவர் படிப்படியாக அதை கொண்டு வருவார். எபேசியர் 2:10, கொஞ்சம் ஆரம்ப ஊழியத்தை, பவுல் அப்போஸ்தலன் வேலையை அனனியாவுக்கு சொன்னார். புற ஜாதிகளிடத்திலும் ராஜாக்களுக்கும் எனக்கு சாட்சியாக இருப்பான். என் பெயருக்காக எவ்வளவு பாடுகளை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். See the pattern of life of the new life is a heavenly life is with Yeshua. இந்த பரலோக ஜீவியம் இந்த விதைக்குள்ளே இருந்து வெளியே வர அற்புதமான அந்த முளையும் மரமும் மாதிரியும் அந்த கனி கொடுக்கிறது. மரமாகி நிறைய கனிகளை கொடுக்கிறது. ஒரு சின்ன விதை இல்லையா அந்த பப்பாசு விதை, அது அவருடைய ரகசியத்தின்படி கருத்துக்குள்ளாய் இருக்கிறது. அவர் அதை வெளிப்படுத்துவார். கீழ்படுகிறவர்களுக்குள்ளே டாடி மகனும் இருக்கிறார்கள். அதி உயர்ந்த தேவனும் மகனும். யோகனான் 14:23, மெஷியா நமக்குள்ளே. கொலோசியர் 1:27, மெஷியாவோட கூட நான் மரித்தேன். அந்த மரணத்தை என்னுடையதாக ஏற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கைக்கு பவுல் கலாத்தியர் 2:20, ஆனாலும் ஜீவிக்கிறேன். ஹலோ, அந்த முளை வழியே வருகிறது, ஜீவிக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கும் மெஷியாவின் அந்த வாழ்க்கை, அவரது வாழ்க்கை, அவரே ஜீவிக்கிறார். இப்பொழுது அவரை பற்றும் விசுவாசத்திலே அவன் நாளாந்தம் அவருக்கு பின்னாலே போனார். You see, it's only step by step by step by step. ஜோசப் அடுத்த நாள் அடுத்த கிழமை சிங்காசனத்துக்கு போகவில்லை. டேவிடும் அதே மாதிரி. ஆகையால் பயப்படாதே, நானும் நீயும் தொடர்ந்து கீழ்ப்படிய அந்த முளை விதை விதைக்கப்பட்ட அந்த விதை வளர ஆரம்பித்து அவருக்கு தெரியும் எப்படிப்பட்டதான ஒரு மலை, எப்படிப்பட்டதான ஒரு பனி அந்த வளரும் விதையிலே இருந்து வளரும் அந்த மரத்துக்கு. அது உன் வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு நீ போய்கொண்டிருக்கிறாய். நீ தங்கி இருக்கிறது மலையிலே. அவர் போடும் தண்ணீர், வார்த்தை, அந்த பனி. நீ கனி கொடுக்கவே அவர் அதை செய்கிறார். பூமியிலே பிறந்த நோக்கம் நிறைவேற அந்த நேரம் நீ அறிந்து கொள்வாய். நீ ஆசீர்வாதமாக இருக்கும் நேரம். ஜோசப் அவனுடைய இடத்துக்கு கொண்டு வரப்படும் நேரத்திலே பஞ்சத்தினால் சாப்பாடு இல்லாமல் தகப்பன் ஜேக்கப்
சகோதரர்களை அனுப்பி வைத்தான் எகிப்துக்கு. அவர்கள் வந்து நின்றது, அவர்கள் அவனை அறியவில்லை. அவன் தன் சகோதரர்களை அறிந்து கொண்டான். கனி கொடுக்கும் நேரம், ஆசீர்வாதமாயிருக்கும் நேரம். தேவனுடைய திட்டம், செல்லப்பிள்ளையா வீட்டில் இருந்திருந்தால் அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு உங்களுக்கு முன்பாக தேவன் என்னை அனுப்பி அநேக உயிர்களை காக்கும்படிக்கு இப்படியாக செய்தார். கேள், அவன் சொன்னான், நீங்கள் தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். கனி கொடுக்க ஒப்பு கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கைக்கு அதை பிடிச்சு கொண்டு ஜீவிக்காதவர்கள். அவருடைய வார்த்தையிலே, அவரிலே தங்கி இருக்கிறவர்கள் அந்த கழுகு மாதிரி, அந்த முளை மலையில தங்கி இருக்கிற மாதிரி. அவருக்கு தெரியும் எந்த நாளிலே எந்த வார்த்தை, எந்த காற்றை, எந்த மழையை, எந்த பனியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுதான். அந்த விதை வந்து அதனுடைய வளர்ச்சி குறையிப்போம். கனி கொடுக்கவே அழைக்கப்பட்டாய். அவரே வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எபேசியர் 2, அவருடைய வாழ்க்கை அவருக்குள்ளாய் இருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த வாழ்க்கைக்கு வருத்து, அவருக்கு பின்னால போகாவிட்டால் அந்த வாழ்க்கை விதையாக முளைக்காது. He is the seed of Abraham. அந்த கனி கொடுக்கும் வாழ்க்கையிலே அவர் அழைத்து போவார். Not going to be easy. அது லேசான வாழ்க்கை என்று கடைசி மட்டும் சொல்ல முடியாது. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அவருக்குள்ளே வாழ்க்கை இருந்தது. யோகனான் 1:4, அவருக்குள்ளே அந்த அற்புத வாழ்க்கை இருந்தது. அந்த விதையின் அற்புத வாழ்க்கை, யோகனான் 1:4, அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. Only then people start living in the light. அதுவரைக்கும் இருளிலே ஜீவிக்கிறார்கள். எபேசியர் 2, விதையால் வெளியே வரும் அந்த உயிர், அதுதான் மறுபிறப்பு அடைந்த அந்த வாழ்க்கை. தேவனாலே உண்டாகினது. எந்த மனுஷனும் அதை செய்ய முடியாது.
விதைக்கப்பட வேண்டிய இடத்திலே அது விதைக்கப்பட வேண்டும். யேசுவா சொன்னார், ஒரு தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் விதையை எடுத்து அதை நேரத்திலே நாட்டினது போல. அவன் படுத்து எழும்புகிறான், அது வளர்ந்து கொண்டு போகிறது. இந்த புதிய வாழ்க்கை மனுஷனுக்கு வெளிச்சம். அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளி. The new life is the light. புதிய வாழ்க்கை, மறுபிறப்படைந்த வாழ்க்கை வெளிச்சம். இருளில் இருந்து ஒளியின் இடத்துக்கு, பாத்தீங்களா? எபேசியர் 2 எங்களுடைய சொந்த வாழ்க்கை மறுபிறப்படையும் மட்டும், எங்கள் விருப்பம், எங்கள் சித்தம், எங்கள் யோசனை இருள். இருள் எபேசியர் 2:12, அக்காலத்திலே மெஷியாவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசியர் 2 வாழ்க்கை, முன்னே தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுது மெஷியா யேசுவாவுக்குள் மெஷியாவின் இரத்தத்தினாலே கிட்டடியாய் வந்தீர்கள். எபேசியர் 4:17. சோ எத்தனை வாழ்க்கை என்று பார்த்துக் கொள்ளுங்க. எபேசியர் 2, அதுக்கு பிறகு மறுபுறப்படைந்த வாழ்க்கை, அதுக்கு பிறகு நாங்கள் சித்தத்தை உபயோகித்து ஒப்பு கொடுக்க நேரம், கனி கொடுக்கும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக, அதன் பின்பு நித்திய ராஜ்யத்தின் வாழ்க்கை. That is after resurrection. But the life starts over here. இம்மையிலே நூறத்தனையாக. See that? அது கனி கொடுக்கும் வாழ்க்கை. ஆகையால் எஜமானுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறது போல நடக்கிறது என்றால் ஜீவிக்கிறது. நாள்தோறும் மற்ற புறஜாதிகள் எதிலே நடக்கிறார்கள்? நாள்தோறும் வீணான சிந்தனை. எபேசியர் 2, வீணான சிந்தனை, வீண் ஜீவிக்கிறது போல நீங்கள் இனி மறுபடைந்தீர்கள். சிந்தனைகள் மாற வேண்டும், இனி ஜீவிக்காமல் இருங்கள். அவர்கள் புத்தியில், புத்தி மனம் இருதயம், அவர்கள் மனதில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரம் அநேகமானாக்களுக்கு தெரியாது, இருள் மனதில் இருள் பூந்து இருளாக்கப்பட்டு தங்கள் மனதின் கடினத்தினால், இருதயத்தின் கடினம், தங்களில் இருக்கும் அறியாமை, இதுதான் வாழ்க்கை.
இதுதான் வாழ்க்கை. எங்களுக்கு அது இதெல்லாம் இல்ல, ஒருத்தர் சரி வராது. விடுங்கோங்களை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராயிருந்து அவர் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த உயிர், உயிர் என்று ஜீவன் என்றதை விட அது மிருகங்களுக்கு மிக கரடிக்கும் குதங்கு ஓனான் பள்ளி எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்கு. வாழ்க்கை நானே வழி உண்மை வாழ்க்கை. அந்த புதிய வாழ்க்கைக்கு விதை உண்டு தேவை. அவருடைய விதை அந்த விதை தான் வளர்ந்து நீ கனி கொடுக்க போகிறாய். நீ தொடர்ந்து ஒப்பு கொடுக்கும் நேரம் செய்தார். உலக விதைய பேசிய ரெண்டு அதுல என்ன அற்புதம் இருக்குது? தேவனுடைய விதையால் உயிர்ப்பிக்கப்பட்டு, அதாவது இருதயம் மாற்றப்பட்டு வெளிச்சம் அடைந்து இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு. இந்த இருளிலே அவர்கள் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு, அந்த விதையிலே எழும்பும் புதிய வாழ்க்கைக்கு அந்நியனாயிருந்து. கழுங்கோ உணர்வு இல்லாதவர்களாய், உணர்வு இல்லை, மனச்சாட்சி கேட்ட மனுஷன், சகலவித அசுத்தங்களையும் மிகவும் வாஞ்சியோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் உலக ஜனங்கள். அதிலே நாங்கள் முன்பு இருந்தோம். 20வது வார்த்தை, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை மெஷியாவை கற்றுக்கொள்ளவில்லை. ஹலோ, அவரை கற்றுக்கொள்ளவில்லையாம். இது என்ன? மத்தேயு 11 அவர வாயப்பம் மத்தேயு 11 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களையே, எபேசியர் 2 வாழ்க்கை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், மறுபிறப்பு அடைந்தவர்களும். இந்த 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற கூட்டத்துக்குள்ள வருவேன். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இன்னமும் விடவில்லை, வெளிச்சமாக்கப்பட்டார்கள். அவருடைய விதை உள்ளே வந்தது, ஆனால் இந்த வாழ்க்கையும் விடவில்லை. தற்காலிக உலக வாழ்க்கை, நீ அதில் இருக்கிறாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என்னிடத்தில் வழி உண்மை வாழ்க்கை கட்டளைகள் ஒழுங்குகள் புதிய வாழ்க்கை வாழ்வு ஜன மோட்சத்துக்கு. நான் உங்களை கலைப்பார்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அங்க வாச்சமல்ல, நீங்கள் இவ்விதமாய் மெஷியாவை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? நீ அவருக்கு பின்னால போகிறபடியால்.
நான் சாந்தமும் மனத்தாழ்வையுமாய் இருக்கிறேன். அவருடைய விதை இப்பொழுது அது முளைக்க ஆரம்பித்து அவர் கனி கொடுத்தது போல மரணத்துக்கும் தன்னை ஒப்புவித்து இந்த சரீர வாழ்க்கையிலே மறுபுறப்படைந்து நாங்கள் இந்த வாழ்க்கையை வறுத்து உபத்திரவங்களோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாலே போகும் நேரத்தில் வாலிப சகோதரனே சகோதரிகள் தாயே தகப்பனிகள் இன்னமும் காலம் போகல நேரம் போகல. யூ வில் பிகின் டு பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட். அந்த பப்பாசி மரங்கள் மாதிரி நீ வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிப்பாய். அது அற்புதம். உனக்குள்ளே வந்த ஜீவன் அந்த வாழ்க்கையும் அற்புதம். What will you do? Let's take part in the Lord's Supper. Yeshua Kariko and the Rati Napati and the Roti Pati Seshir Gursama Idevangi Sabri Idevangalakakalika கிடைக்கப்படும் என் சொந்த கூட என்னை ஒரு முடிச்சு அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வாதம் கொடுத்து சொன்னதாக இதை வாங்கி குடியுங்கள். உங்களுக்காக பலருக்காக இலவச பாவ மன்னிப்பு வரும்படிக்க கொடுக்கப்படும் புதிய உடன்படிக்கை என் சொந்தத்தில் என்ன ஒருபடி செய்யும் நானே வழி உண்மை நானே வாழ்வு என்று சொன்ன யேசுவா இந்த உலக வாழ்க்கையை குறித்து தெளிவாக எல்லாரும் சிறு பிள்ளைகளும் விளங்கும்படிக்கு பேசியிருக்கிறார். அதைகளை குறித்து நடிக்க சித்தமான அடுத்த பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு உண்டான பணம் பொருட்கள் காணி பூமி அவனுக்கு வாழ்க்கையாகாது. ஏழு முகம் எல்லாத்துக்கும் ஜீவன் 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 என்று போட்டிருக்கிறான். ஆக்சுவலி ஜீவன் வந்து உயிர். அவர் பேசியது வாழ்க்கை. நான் வாழ்க்கை கொடுக்கவும் அது பரிபூரணம் அடையவும்
வாழ்க்கை விதை மறுபுறப்படைந்த அந்த புது விதை அது பரிபூர்ணமடைய வளர்ந்து மரமாகி நிறைய கனிகள் நான் வந்தேன். அநேகம் பேர் இந்த நெருக்கமான பாதையை தெரிவு செய்ய மாட்டார்கள். பலர் இன்னும் விதை உள்ளே வரவில்லை, ஆட்டு மந்தைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை, வெறும் குறைசவர்களாக இருந்து மறிக்கிறார்கள். மற்றவர்கள் வெளிச்சம் அடைந்தாலும் வெளிச்சம் அந்த ஐந்து புத்தி இல்லாத கன்னிகள் மாதிரி ஒரு கால் ரட்சிப்படைந்தேன், எப்பொழுது ரட்சிப்படைந்தேன். விதை நாட்டப்படவே இல்லை, விதை புதைக்கப்படவே இல்லை. முதல்ல நீ விதையாண்டதை பார்க்க வேண்டும். காகமா, அது ஆடுகளில் ஒன்றாம். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில். Okay, our time is up to it. We will continue as God willing. Tomorrow, till then, say goodbye to all of you abroad and also in Sri Lanka. Bye for now.